ஆசிரியர் தலைமையிலே பிஜிடிஆர்பி பிரிவு ஏழுல சிலப்பதிகாரத்தின் இரண்டாம் காண்டமான மதுரை காண்டத்தோட 12வது கதையான அலர்ப்படு கதையின் முதல் பகுதியை மூல நூலின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் சிலத்தேர்வுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். அது மட்டுமல்லாமல் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்காக 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடநூல்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கு வர நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டத்தோட அலர்ப்படு கதையின் முதல் பகுதியை மூல நூலின் அடிப்படையில் பார்க்கலாம். ஏவல் தெய்வத்து ஏறிமுகம் திறந்தது, காவல் தெய்வம் கடைமுகம் அடைத்தன. அரைசர் பெருமான் அடுபோர் செழியன் வளைகோல் இழுக்கத்து உயிர் ஆணி கொடுத்து அங்கு இருள மடந்தைக்கு செங்கோல் காட்ட புரைதீர் கற்பின் தேவி தன்னுடன் அரசுரை கட்டில் துஞ்சியது அறியாது ஆசான் பெருங்கனி அறக்களத்து அந்தனர் காவிதி மந்திர கணக்கர் தம்மோடு கோயில் மக்களும் குறுந்தொடி மகளிரும் ஓவிய சுற்றத்து உரை அவிந்து இருப்ப அரசவில் அமைதி நிலவுது அப்படின்றதா இந்த பகுதி சொல்றேன். ஏவல் தெய்வத்து ஏறிமுகம் திறந்தது, கண்ணகியால் ஏவப்பட்ட ஏறி தெய்வத்தின் முகம் சிவந்தது, தீ தெய்வம் இல்லையா அதன் முகம் சிவந்தது. காவல் தெய்வம் கடைமுகம் அடைத்தன, ஊரை காக்கும் தெய்வங்கள் ஊரின் எல்லையை தாண்டி சென்று விட்டன. மதுரையை காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் இப்போது மதுரையில் இல்லை. அரைசர் பெருமான் அடுபோர் செழியன் வளைக்கோல் இழுக்கத்து உயிரானை கொடுத்து அங்கு இரு நில மடந்தைக்கு செங்கோல் காட்ட அரசன் அடுபோர் செழியன் தன் உயிர் என்னும் ஆணையை கொடுத்து மண் மடந்தைக்கு தன் செங்கோலை காட்டினான். புரைதீர் கற்பின் தேவி தன்னுடன் அரைசு கட்டிலில் துஞ்சியது அறியாத ஆசான் பெருங்கனி அறக்களத்து அந்தனர் காவிதி மந்திர கணக்கர் தம்மோடு கோயில் மக்களும் குறுந்தொடி மகளிரும் ஓவிய சுற்றத்து உரை அமைந்து இருப்ப அவன் மனைவியும் அவனோடு அரியணை மேடையில் உயிர்த்தித்தால் இது தெரியாமல் அரசவையில் இருந்த ஆசான் பெருங்கனி அறக்களத்து அந்தனர் காவிதி பெருமக்கள் மந்திர கணக்கர் என்னும் ஐம்பெரும் ஆட்சி குழுவினரும் பிற அரண்மனையாளர்களும் மகளிரும் ஓவியம் போல அரசு சுற்றமாக வாய் பேசாமல் அமர்ந்திருந்தனர். ஏதோ தீ நிகழ்வு நிகழ்ந்தது தெரியுது, ஆனா என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால அவர்கள் அனைவரும் அமைதியாக நடப்பதை என்ன பண்றாங்க, ஒன்றும் அறியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். வாய்வால் மறவர் மயங்கினர் மழிந்து கோமகன் கோயில் குற்றவாயில் தீமுகம் கண்டு தாம் விடை கொள்ள. காலோர் என்பது வரிசையா சொல்றாங்க, நால்வகை படை வீரர்களையும் சொல்றாங்க. அப்போ யானை குதிரை தேர் வால் மறவர்கள் அரண்மனை வாயிலில் தீயை கண்டதும் வெளியேறினர். கால் என்பது யானையை அடக்கும் தோட்டி என்னும் அங்குசம், அதான் காலோர் என்பது யானையை அடக்கும் அங்குசத்தை கொண்ட தோட்டியர் பாகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர்கள். அடுத்து குதிரை வாதுவர் என்பது குதிரை வீரர்கள். கடுந்தேர் ஊருணர் அப்படிங்கிறப்போ தேர் மறவர்கள். மேலும் வாழ் மறவர்கள் இவங்க அனைவரும் வாயிலில் அரண்மனை வாயிலில் தீயை கண்டவுடன் கோமகன் கோவில் குற்ற வாயில் தீமுகம் கண்டு தாம் விடை கொண்ட அவர்கள் அனைவரும் என்ன பண்ற அரண்மனையை விட்டு அவசர அவசரமாக வெளியேறினார்கள். நகரத்துலங்கிறது அடுத்த பகுதி சொல்றாங்க. நித்தில பைம்பூ நிலாத்துகள் அவிரொலி தங்கதிர் மதிய தன்ன மேனியன் ஒன்கதிர் நித்திலம் பூனோடு புனைந்து வெண்ணிற தாமரை அருகை நந்தி என்று இன்னவை முடித்த நல்லிற சென்னியன் நுரையென விரிந்த நன்பூங்கலிங்கம் புலராது உடுத்த உடையினன் மலராவட்டிகை விளம்பொறி வன்னிகை சந்தனம் ஒட்டமோடு அரைத்து கொண்ட மார்பினன் தேனும் பாலும் கட்டியும் பெட்ப சேர்வன பெறுவும் தீம்புகை மடையினம் மடையினன் தீர்த்தக்கரையும் தேவர் கோட்டமும் ஓத்தின் சாலையும் ஒருங்குடன் நின்று பின்பகல் பொழுதில் பேணினான் ஊர்வோன் நண்பகல் வர அடி ஊன்றிய காலினன் விரிகுடை தண்டே குண்டிகை காட்டம் பிரியா தருப்பை பிடித்த கையினன் நாவினும் மார்பினும் நவீன்ற நூலினன் முத்தி வாழ்க்கை முறைமையின் வளாயத்தே வேத முதல்வன் வேள்வி கருவியோடு ஆதி பூதத்து அதிபதி கடவுளும் அந்தன பூதம் வரிசையாக நித்தில பைம்பு நிலாத்திகள் அவிரொளி முத்தார ஒளிநிலா போல வீசும் கிணி கொண்டவன் யாரு அந்த அந்தன பூதத்தை சொல்றான். அடுத்து தன்கதிர் மதிய தன்ன மேனியன் முத்தனி தாமரை அருகம்புல் நந்தியாட்டம் பூ போன்றவற்றை சூடிய தலையை உடைய உன்கதிர் நித்திலம் பூனோடு முடிந்து வெண்ணிற தாமரை அருகை நந்தி என்ற இன்னவை முடித்த நல்லிற சென்னியன் நுரையென விரிந்த நுண்பூங் கலிங்கம் புலராது உடுத்த உடையினன் நுரைபோல் ஈரம் புலராத உடை கொண்டவன் மலரா வட்டிகை விளம்பொறி வன்னிகை சந்தனம் கொட்டமோடு அரைத்து கொண்ட மார்பினன் மலராத வட்டிகை விளம்பொறி வன்னிகை சந்தனம் கொட்டம் ஆகியவற்றை அரைத்து தனித்தனியே பூசிக்கொண்ட மார்பினை உடையவன்
தேனும் பாலும் கட்டியும் பெற்ப சேர்வென பெறுவோம் தீம் புகை மடையினன். தேன் பால் வெள்ளக்கட்டி விரும்பும் பொருட்கள் சேர்த்து சமைத்த படையல் உணவு உண்பவன். தீர்த்தக்கரையும் தேவர் கோட்டமும் ஓத்தின் சாலையும் ஒருங்குடன் நின்று பின்பகல் பொழுதில் பேணினான் கூறுவோம். நீர்த்துறை கோயில்கள் வேத பாடசாலை நோக்கி பிற்பகலில் செல்பவன் நண்பகலில் அமர்ந்திருப்பவன். மேனஞ்சரா விரிகுடை தண்டே குண்டிகை காட்டம் பிரியா தருப்பை பிடித்த கையினன் நாவினும் மார்பினும் நவீன்ற நூலினன். விரித்து பிடித்திருக்கும் குடை முக்கோல் தண்டு நீர் இருக்கும் குண்டிகை காட்டம் தருப்பை ஆகியவற்றை கையில் வைத்திருப்பவன். முத்தி வாழ்க்கை முறைமையின் வள அது வேத முதல்வன் வேள்வி கருவியோடு ஆதிபூதத்து அதிபதி கடவுளும். நாவில் மறைநூல் ஓதுபவன் மார்பில் பூநூல் அணிந்தவன் மூன்று கால வேலைகளில் முறை தவறாமல் வேலை செய்பவன். இப்படிப்பட்ட அந்தன பூதம் மதுரையை விட்டு வெளியேறியது. அந்தன பூதமும் மதுரையை விட்டு வெளியேறியது. ஒவ்வொரு கடவுளா வெளியேறினதை சொல்றான். அந்த அரசபூதத்தோட உருவ சொல்றப்ப சொல்றாங்க வென்றி வெங்கதிர் புறையும் மேனியன் குன்றாமணி புனை பூனினன் பூனோடு முடிமுதல் கலன்கள் பூண்டனன் முடியோடு செண்பகம் கருவிலை செங்கூதாளம் தன்கமல் பூ நீர்ச்சாதியோடு இணையவும் கட்டும் கண்ணியும் தொடுத்த மாலையும் ஊட்டிய திறனையோடு உசிந்த பூவினன் அங்குலி கையறிந்து அஞ்சு மகன் விரித்த குங்கும வர்ணம் கொண்ட மார்பினன் பொங்கு ஒளி அறத்தப்பூ பட்டு உடையினன் முகிழ்த்த கை சாலி அயினி பொன்கலத்து ஏந்தி ஏழும் நல்சுவை இயல்புலி கொணர்ந்து வெம்மையின் கொள்ளும் மடையினன் செம்மையின் பவள செஞ்சுரர் திகழொளி மேனியன் ஆழ்கடன் ஞானம் ஆழ்வோன் தன்னின் உரைசொடு வெண்குடை கவரி நெடுங்குடி உரைசால் அங்குசம் வடிவேல் வடிக்கயிறு என இவை பிடித்த கையினன் ஆகி எண்ணரும் சிறப்பின் மன்னரை ஓட்டி மன்னகம் கொண்டு செங்கோல் ஓச்சி கொடுந்தொழில் கடிந்து கொற்றம் கொண்டு நடும்புகழ் வளர்த்து நானிலம் புறக்கும் உரைசால் சிறப்பின் நெடியோன் அண்ண அரைச பூதத்து அருந்திரல் கடவுளும். பவள செஞ்சுரர் திகழொளி மேனியனும் குன்றாமணி புனை பூனினன் பூனோடு முடிமுதல் கலன்கள் பூண்டனன் முடியோடு சண்பகம் கருவிலை செங்கூதாளம் தன்கமல் பூ நீர்ச்சாதியோடு இணையவும் கட்டும் கண்ணியும் தொடுத்த மாலையும் ஒட்டிய திறனையோடு ஒசிந்த பூவினன் ஆழ்கடல் ஞாலம் ஆழ்வோன் தன்னின் முரசோடு வெண்குடை கவரி நெடுங்கொடி உரைசால் அங்குசம் வடிவேல் கயிறு வடிக்கயிறு ஆகிய பிடித்த கையினன் அதான் சொல்றாங்க. அடுத்து அவன் இத்தனை மலர்களை சொல்லியிருக்கான். சண்பகம் கருவிலை செங்கூதாளம் போன்ற மலர்களை சொல்லிய அங்குடி கையறிந்து அஞ்சு மகன் விருத்த குங்கும வர்ணம் கொண்ட மார்பில் அவன் மார்பு வந்து குங்கும வண்ணத்தை கொண்டதாக இருக்கான். பொங்கோலி அறத்தப்பூ பட்டு உடுத்தவன் அறத்தப்பூ என்பது சிவப்பு நிறத்திலான பட்டாடை உடுத்தியவன் சாலி அயினி பொன்கலத்து ஏந்தி ஏழும் நல் சுவை இயல்புலி கொணர்ந்து வெம்மையின் கொள்ளும் மடமையின் செம்மையின் பவள செஞ்சுரர் திகழ் ஒளி மேனியன் பவளம் போன்ற சிவந்த மேனியை கொண்டவன். அடிச்சுறான் பாருங்க. ஆழ்கடல் ஞானம் ஆழ்வோன் தண்ணின் முறைசோடு வெண்குடை கவரி நெடுங்குடி உரைசால் அங்குசம் வடிவேல் வடிக்கேறு என இவை பிடித்த கையினன் ஆகி உரைசால் அங்குசம் வடிவேல் வடிக்கேறு என இவை பிடித்த கையினன் ஆகி எண்ணரும் சிறப்பின் மன்னரை ஓட்டி ஆனா சொல்ல பாருங்களேன். கதிரவன் போல மேனி கொண்டவன் மணிப்பூன் அணிந்தவன் முடிமுதல் அடிவரை அலங்க அணிகலன்கள் கொண்டவன் சண்பகம் கருவிலை செங்கூதாளம் சாதி மல்லி மாலை அணிந்தவன் பூச்செண்டு வைத்திருப்பவன் மேல் தழும்பில் குங்குமம் பூசிய மார்பினை உடையவன். அந்த மார்புல வந்து வேல் குத்தி குத்தி தழும்பா இருக்கா அதுல குங்குமத்தை பூசிருக்கான். குங்குமம் வர்ணம் கொண்ட மார்பின் பொங்கொலி அர்த்த பூப்பட்டு உடையினன் யாரும் சொல்றாங்க. தென்னிற பட்டாடை உடுத்தியவன் புலி கலந்த மலர்ந்த அரிசி சொற்றை சுட சுட உண்பவன் புலி கலந்த புளிப்பான உணவை உண்பவன் அவன் முகிழ்த்தகை சாலி அயினி பொன் கலந்து ஏத்தி ஏழும் நல்சுவை இயல்புலி கொணர்ந்து அடிச்சேருவான். அவர்கள் செங்கதிர் போன்ற மேனி கொண்டவன் அவன் உலகை ஆள்பவன் முரசு வெண்கொற்ற குடை விசிறும் கவரி உயர்த்தி பிடிக்கும் கொடி அங்குசம் என்னும் செங்கோல் கூர்மையான வேல் கட்டும் கயிறு ஆகியவற்றை கையில் வைத்திருப்பவன். எண்ணரும் சிறப்பின் மன்னரை ஓட்டி மன்னகம் கொண்டு செங்கோல் உச்சி கொடுந்தலில் கடிந்து குற்றம் கொண்டு நடும்புகள் வளர்த்து நானிலம் புறக்கும் முறைசால் சிறப்பின் நெடியோன் அண்ணன். மேலும் அவனை பத்தி சொல்லப்ப சொல்றாங்க. மன்னர்களை வென்று அவர்களை நாட்டை கைப்பற்றி செங்கோல் நடத்தி கொடுமைகளை தண்டித்து ஆட்சி நடத்தி தன் புகழை வளர்த்து கொண்டு உலகை காப்பாற்ற நெடியோன் போல விளங்குபவன் திருமால் போன்று இருப்பவன். இத்தகைய அரச பூதமும் மதுரையை விட்டு வெளியேறி சென்றது. அடுத்து வணிக பூதமும் மதுரையை விட்டு நீங்கியதை சொல்லுது. செந்நிற பசும்பொன் புறையும் மேனியன் மண்ணிய சிறப்பின் மரவேல் மன்னவர் அரைசு முடி ஒளிய அமைந்த பூனினன் அமைத்த பூனினன் மணிக்கம் வாணிக மரபின் நீல் நிலம் ஓம்பி நாஞ்சிலும் துலாமும் ஏந்திய கையினன்
உரைசால் பொன்னிறம் கொண்ட உடையினன் வெற்றி தாழை கல்கமல் ஆம்பல் சேடல் நெய்தல் பூடை மருதம் கூட முடித்து சென்னியன் நீடு ஒளி பொன் என விரிந்த நல்நிற சாந்தம் தன்னோடு புனைந்த மின்னிற மார்பினன் கொல்லும் பயரும் துவரையும் உளுந்தும் நல்லியம் பலவும் நயந்து உடன் அலையி கொல் என கொல்லும் மடையினன் புடைதரு நெல்லுடை கலனே புல்லுடை கலனி ஆணிக பீடிகை நீள்நிழல் காஞ்சி பாணிக்கை கொண்டு முற்பகல் பொழுதின் உள்மகிழ்ந்து உண்ணுவோனே அவனே நாஞ்சிலம் படையும் வாய்ந்து உரைத்துலா முன் சூழ்வொழித்தாலும் யாழும் ஏந்தி விளைந்து பதம் மிகுந்து விருந்து பதம் தந்து மலையவும் கடலவும் அரும்பலம் கொணர்ந்து விலை ஆக வேண்டனர்க்கு அளித்து ஆகு உளவு தொழில் உதவும் பழுதியில் வாழ்க்கை கிழவன் என்போன் கிளர் ஒளி சென்னியின் இளம்பெறி சூடிய இறையவன் வடிவில் ஓர் விலங்கு ஒளி பூத வியன் பெரும் கடவுளும் உளவு தொழில் அப்படின்னு சொல்றப்போ அதுக்கு முன்னால வணிக சிறப்பு பத்தி சொல்றாங்க இல்லையா. சிவப்பு நிற பொன் போல் மேனி கொண்டவன் அரசன் அணியும் முடித்தவர பிற அணிகலன்கள் எல்லாம் அணிந்தவன் கிட்டத்தட்ட அரசுக்கு இணையான ரைசு முடியொலி அமைத்த பொண்ணு செந்நிற பசும்பொன்னை சிவந்த நிற பொன் போல மேனி கொண்டவன் மன்னிய சிறப்பின் மரவேல் மன்னவன் அரசனுக்கு இணையானவன் அரசன் அணியும் முடித்தவர பிற அணிகலன்கள் எல்லாம் அணிந்தவன் வணிக மரபின் நீள்நிலம் ஓம்பி நாஞ்சிலும் துலாமும் ஏந்திய கையில் வணிகத்தால் மக்களை காப்பாற்றுவன் நாஞ்சில் என்பது கலப்பையும் தராசும் கையில் வைத்திருப்பவன். இப்போ உழவனா வணிகனா அப்படின்னு கேட்டா இங்க நாஞ்சில் அப்படிங்கிறான் கலப்பையும் தராசும் கையில் ஏந்தியவன் உரைசால் பொன்னிறம் கொண்ட உடையனன் அவன் உடுத்திருக்க ஆடையும் பொன்னிறமா இருக்கு. அது மட்டும் இல்ல வெற்றி தாளை கல்கமல் ஆம்பல் சேடல் நெய்தல் பூளை மருதம் கூட முடித்த சென்னியன் வெற்றி தாளை ஆம்பல் சேடல் நெய்தல் பூளை மருதம் பூக்களை தலையில் சூடியவன் நீடோடு பொன் என விரிந்த நல்நிற சாந்தம் தன்னோடு புனைந்த மின்னிற மார்பினன் சந்தனம் அணிந்த மார்பினை உடையவன் கொல்லும் பயரும் துவரையும் உளுந்தும் நல்லியம் பலவும் நயந்து உடன் அணுகி கொல் என கொல்லும் மடையினன் கொல் பயறு துவரை உளுந்து ஆகியவற்றை வாங்கி விற்று உண்ணும் உணவு கொண்டவன் நெல்லுடை கலனே புல்லுடை கலனி பாணி கை கொண்டு முற்பகல் பொழுதின் உள்மகிழ்ந்து உண்ணுவோனே நெல்லடிக்கும் களம் பறவைகள் இருக்கும் வயல் வாணிகம் செய்யும் திண்ணை காஞ்சி மர நிழல் இங்கெல்லாம் இருந்து கொண்டு முற்பகலில் நீருடன் உண்டு மகிழ்ந்திருப்பவன். இப்ப எல்லா இடத்துலயும் அவன் இருக்கான் அவனுடைய பங்கு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா. பாருங்க நாஞ்சிலம் படையும் வாய்த்து உலா உரை துலாமுன் விளைந்து பதம் மிகுந்து விருந்து பதம் தந்து மலையவும் கடலவும் அரும்பணம் கொணர்ந்து விலை ஆக வேண்டுனருக்கு அளித்து ஆகு கலப்பை தராசு தாளம் யாழ் கையில் வைத்திருப்பவன் மலை கடல் பொருள்களை மலையில் விளையக்கூடிய பொருள் கடலில் விளையக்கூடிய பொருள் ஆக மலையிலும் கடலிலும் விளைந்த பொருள்களை வாங்கி வந்து வேண்டியவர்களுக்கு விற்று விருந்து ஊட்டி மகிழ்பவன் உளவு தொழில் உதவும் பழுதியில் வாழ்க்கை கிழவன் என்போன் கிளர் ஒளி சென்னியின் இளம்பெறச் சூடிய இறையவன் வடிவில் ஓர் விலங்கு ஒளி பூதவியன் பெரும் கடவுளும் உளவு தொழிலுக்கு உதவுபவன் அவன் வணிகனா இருக்கலாம் ஆனாலும் அவன் உளவு தொழிலுக்கு உதவி இருக்கான். இப்போ உலகுங்கிறது முக்கியமானது இல்லையா. தலையில் பிறைசூடிய சிவபெருமான் போல தோன்றுபவன் இந்த வணிக பூதம் மதுரையை விட்டு சென்று விட்டது. அப்படிப்பட்ட சிறப்புடை உடைய வணிக பூதமும் புகாரகரை விட்டு சென்று விட்டது. ஏற்கனவே அந்தன பூதம் சென்றுருச்சு போயிருச்சு அரச பூதம் போயிருச்சு இப்ப வணிக பூதமும் போயிருச்சு. அடுத்த பூதம் வேளாண் பூதம் கருவிலை புறையும் மேனிய அரியோடு வெள்ளி புனைந்த பூனினன் தெல்லொளி காழகம் செறிந்த உடையினன் கால் அகில் சார்ந்து புலர்ந்து அகன்ற மார்பினன் ஏந்திய கோட்டினும் கொடியினும் நீரினும் நிலத்தினும் காட்டிய பூவின் கலந்த பித்தையன் கம்மியர் செய்வினை கலப்பை ஏந்தி செம்மையின் வருவும் சிறப்பு பொருந்தி மண்ணுறு திருமணி புறையும் மேனியன் உன்னிற காழகம் சேர்ந்த உடையினன் ஆடற்கு அமைந்த அவற்றோடு பொருந்தி பாடற்கு அமைந்த பலத்துறை போகி கலிகளு கூடல் பழிபெரு பூத தலைவன் என்போன் தானும் தோன்றி கருவிளம் பூ போன்ற மேனி உடையவன் உள்ளே பரலாடும் வெள்ளி பூன் அணிந்தவன் கருவிலை புறையும் மேனியன் அரியோடு வெள்ளி புனைந்த பூனினன் அல்ல அரி என்பது இங்க பரல் சொல்றாங்க பரலாடும் வெள்ளி பூன் அணிந்தவன் தெல்லொளி காழகம் செறிந்த உடையினன் இடுப்பில் உடை மீது காழகம் கட்டியவன் கால் அகில் சார்ந்து புலர்ந்து அகன்ற மார்பினன் சந்தனம் பூசிய மார்பினை உடையவன் ஆரமும் சந்தனமும் பூசிய அகன்ற மார்பினை உடையவன் ஏந்திய கோட்டினும் கொடியினும் நீரினும் நிலத்தினும் காட்டிய பூவின் கலந்த பித்தையன்
செடி கொடி நீர் நிலம் ஆகியவற்றில் பூத்த பூக்களை தலையில் சூடியவன். கம்மியர் செய்வினை கலப்பை ஏந்தி செம்மையின் வருவும் சிறப்பு பொருந்தி. கைவினை கலைஞர்கள் செய்து தந்த கலப்பையை கையில் கொண்டவன். மண்ணூர் திருமணி புறையும் மேனியன். கழுவிய மணி போன்ற மேனி கொண்டவன். உன்னிற காலகம் சேர்ந்த உடையினன். இடுப்பில் காலகம், காலகம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, ஆண்கள் இடுப்புல அணிகிறாங்க இல்லையா, ஒரு பெல்ட் மாதிரியான அணிகள், அதுதான் சொல்றாங்க காலகம் அப்படின்னு. அந்த இடையில் உடுத்திருக்கக்கூடிய உடை நழுவாமல் இருப்பதற்காக காலகம் என்னும் அணியும் சேர்த்து கட்டியிருக்காங்க. ஆடற்கு அமைந்த அவற்றோடு பொருந்தி பாடற்கு அமைந்த பலதுறை போகி. ஆடல் பாடல் ஆகியவற்றில் துறை போன கலைஞனம். கலைகளுக்கு உடல் பழிபெறு பூத தலைவன் என்போன் தானும் தோன்றி. இத்தகைய வேளாண் பூதம், பூதங்களுக்கெல்லாம் தலைவனாக கருதப்பட்டது இந்த வேளாண் பூதம். கலைகளுக்கு உடல் பழிபெறு பூத தலைவன், சிறப்பு பொருந்திய கூடல் நகரத்தில் வாழக்கூடிய பூதங்களுக்கெல்லாம் தலைவரான வேளாண் பூதமும் மதுரையை விட்டு சென்று விட்டது. ஏன்னா மதுரை இது என்ன ஆயிட்டு இருக்கு, ஒவ்வொரு பூதமா செல்ல செல்ல தனது ஏற்கனவே வளம் எல்லாம் அழிஞ்சு எரிஞ்சிச்சு. இப்ப இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஒன்னொன்னா வெளியேறுது, அத்தனை பூதங்களும் வெளியேறியாச்சு. கோமுறை பிழைத்த நாளில் இந்நகர் தீமுறை உண்பது ஓர் திறன் உண்டு என்பது ஆமுறையாக அறிந்தன மாதலின் யாமுறை போவது இயல்பு அன்றோ என குங்கை குறித்த கொற்ற நங்கை முன் நாள்பால் பூதமும் பால் பால் பெயர. அரசன் பிழை செய்யும் நாளில் மதுரை தீ உண்ணும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதலே நாங்கள் நகரை விட்டு நீங்குவது சரிதானே என்று நான்கு வகையான பூதங்களும் குங்கையை திருகி இருந்த கண்ணகியிடம் ஒப்புதல் பெற்றுக்கொண்டு மதுரையை விட்டு வெளியேறின. எவ்வளவு அழகான காட்சி. கோ முறை பிழைத்த நாளில், கோ என்றால் அரசன், அரசன் முறை பிழைத்த நாளில் இந்நகர் தீ முறை உண்பது ஓர் திறன் உண்டு, இதை நாங்கள் முன்னமே அறிந்தனம், ஆம் முறையாக அறிந்தனம் ஆதலின் யாம் முறை போவது இயல்பன்றோ, அதனால் நாங்கள் நகரை விட்டு நீங்குவது சரிதானே என்று குங்கை குறித்த கொற்ற நங்கை, அல்லது மார்பகத்தை திருகி எறிந்த கண்ணகியிடம் ஒப்புதல் பெற்றுக்கொண்டு அனுமதி வாங்கிட்டு போது நங்கை முன் நாள்பால் பூதமும் பால் பால் பெயர. இந்த நால்வகை பூதமும் நான்கு திசையை நோக்கி மதுரையை விட்டு வெளியேறி சென்று விட்டன. அடுத்து கூலம் அருகும் கொடித்தேர் வீதியும் பால்வேறு தெரிந்த நால்வேறு தெருவும் உறக்குரங்கு உயர்த்த உன் சிலை உறவும் காயறி ஊட்டிய நாள் போல் கலங்க அறவோர் மருங்கின் அழல் கொடி விடாது மரவோர் சேரி மயங்கு எரி மாண்ட. தானிய கிடங்குகள் இருந்த தெரு தேரோடும் தெரு கூல மருகுங்கள் மருகுன வீதி தானிய வீதி கொடித்தேர் வீதி பெரிய தேரோடும் தெருக்கள் பால்வேறு தெரிந்த நால்வேறு தெரு மேலும் நால்வகை வர்ணத்தவர் வாழும் தெரு ஆகியவற்றில் குரங்கு கொடி உயர்த்திய அரசன் காட்டில் எரியூட்டிய போது எரித்தது போல அழல் கொழுந்து விட்டு எரிந்தது. உறக்கு உறக்குரங்கு உயர்த்த உன் சிலை உறவோன் அப்படிங்கிறது இங்க இலங்கை எப்படி எரிஞ்சிச்சோ, குரங்கு கொடி உயர்த்திய அரசன் காட்டில் எரியூட்டிய போது அப்படி அனுமன் இல்லையா, அனுமன் இது என்ன பண்ணா இலங்கைக்கு எரி தீ வச்சான் இல்லையா, அந்த சொல்றாங்க காட்டில் எரியூட்டிய போது எரிந்தது போல காயறி ஊட்டிய நாள் போல கலங்க அறவோர் மருங்கின் அழல் கொடி விடாது அழல் கொழுந்து விட்டு எரிந்தது. அறநெறியாளர் வாழும் இடங்களை விட்டு விட்டு அறவோர் மருங்கின் அலர்கொடி விட அறவோர் வாழக்கூடிய பகுதியை விட்டு விட்டு மற்ற அனைத்து இடங்களிலும் என்ன ஆயிடுச்சு, கொழுந்து விட்டு எரிந்தது. மரச்செயல்கள் புரியும் மக்கள் வாழும் தெருக்களில் எரிந்தது மரவோர் சேரி மயங்கு எரி மாண்ட. அறவோர் செய்ய மரச்செயல்கள் செய்பவரை விட்டு விட்டு மற்ற அனைவரையும் அந்த தீயானது எரித்து கொன்றது. இதுடன் அலர்படு கதையின் முதல் பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த பகுதியில இனிவரும் காலங்களில் காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காலங்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம துளசேச்சாலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.